Hi guys, welcome to my channel. If you like this video, subscribe to my new videos. Danno Hanuman Prasudayahade Om Jai Sri Ram. KG Entertainment neergal anivarukkum vanakkam. Anivarukkum anithu deivangalum thunai nindru arul paalikkattum. Indru 21/8/2019 Vihari varudam Avani madam 4ஆம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை மாலை 4:45 முதல் 5:45 வரை ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை குளிகை காலம் காலை 10:30 முதல் 12:00 வரை யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை யோகம் மரண யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் அஸ்தம் சித்திரை இனி 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்கள் செய்து முடிப்பதில் சில சிரமங்கள் ஏற்படும், ஆனால் மன உறுதியால் அவற்றை தவிர்த்து எறிவீர்கள். பணப்புழக்கம் நன்றாக இருந்தாலும் விரயம் அதிகரிக்கும். அடுத்தவர்களுக்காக ஜாமீன் தருவதோ வாக்கு கொடுப்பதோ கூடாது. உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து போகவும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரிகள் புதிய முயற்சிகளை தள்ளி போடவும். தேவைக்கேற்ப சரக்குகளை வாங்கி வியாபாரம் செய்யவும். விவசாயிகள் தங்களது மகசூலை பெருக்க புதிய தானியங்களை பயிரிடவும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதில் சில சிரமங்கள் உண்டாகும். பெண்களுக்கு பணவரவு சீராக இருக்கும். அனைவரையும் அனுசரித்து செல்லவும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை காட்டவும். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி சிரமம் ஏற்படும். பரணி விட்டு கொடுத்து செல்லவும். கிருத்திகை திட்டமிட்டு செயல்படவும். ரிஷபராசி நேயர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். உங்கள் ஆசைகள் நிறைவேறும். கடினமான உழைப்பிற்கு பிறகு வெற்றி வந்தடையும். பொருளாதாரத்தில் மேன்மை உண்டாகும். வசீகர பேச்சின் மூலம் மற்றவர்களை கவருவீர்கள். சமூகத்தில் செல்வாக்கு உயரும். உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கலில் லாபகரமாக இருக்கும். வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். விவசாயிகளுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும். உழைப்புக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். கலைத்துறையினரின் முயற்சியில் வெற்றி பெறும். இனிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கணவரிடம் ஒற்றுமை அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பிலும் விளையாட்டிலும் அதிக கவனத்துடனும் பொறுப்புடனும் ஈடுபட வேண்டும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை மகிழ்ச்சி நிறையும். ரோஹிணி ஆசைகள் நிறைவேறும். மிருகசீலம் செல்வாக்கு உயரும். மிதுன ராசி நேயர்களே, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் நிலவி வரும் பிரச்சனைகள் நீங்கும். உறவினர்களின் அரவணைப்பு கிடைக்கும். பண விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும். மேலதிகாரிகளின் அனுகூலம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் குறையும். தொழிலை விரிவுபடுத்தி வியாபாரத்தை பெருக்குவீர்கள். விவசாயிகளுக்கு லாபமும் நஷ்டமும் மாறி மாறி வரும். கால்நடைகளால் விரயம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு சிறந்த வாய்ப்பு கிடைப்பதற்கான நாள் இன்று. எப்பொழுதும் கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பில் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் உதா நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசீலம் முன்னேற்றம் உண்டாகும். திருவாதிரை கவனம் தேவை. புனர்பூசம் ஒற்றுமை அதிகரிக்கும். கடகராசி நேயர்களே, குடும்பத்தில் நிம்மதி நிலவும். புதிய நட்பு உருவாகும். உங்கள் மனசோர்வுக்கு ஆளாகாமல் உழைப்பீர்கள். தேக ஆரோக்கியம் பலப்படும். முடிவு எடுக்காமல் இருந்த விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் இடையூறுகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பணவரவுக்கு பிரச்சனை இருக்காது. வியாபாரிகள் பல யுக்திகளை கையாளுவீர்கள்.
விவசாயிகள் கொள்முதலில் லாபத்தை அள்ளுவீர்கள். உழைப்புக்கேற்ற பலன்களை பெறுவதற்கான நாள் இன்று. கலைத்துறையை சேர்ந்தவர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். கணவரிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகளால் சந்தோஷம் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் அனுகூலமான நிலை தென்படும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்பு வட்டம் பெருகும். பூசம் தெளிவு பிறக்கும். ஆயில்யம் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சிம்ம ராசி நேயர்களே, வேலையில் தொந்தரவு அதிகரிக்கும். உடல் சோர்வடையும். உறவினர்களின் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். உடன் பிறந்தோர் வகையில் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு இடையூறுகளை சாதுரியமாக சமாளிக்கும் ஆற்றல் கிடைக்கும். திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் முடித்து ஆற்றல் பெறுவீர்கள். வியாபாரிகளை தேடி வாடிக்கையாளர்கள் வருவார்கள். துணிந்து முடிவுகளை செய்யலாம். விவசாயிகள் கொள்முதலில் லாபத்தை அள்ளுவீர்கள். கால்நடைகளில் உபரி வருமானம் பெருகும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். பேசும் நேரத்தில் கவனமாக இருக்கவும். பெண்கள் கணவருடன் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குழந்தைகளால் சந்தோஷம் கிடைக்கும். மாணவர்களின் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் அலைச்சல் உண்டாகும். பூரம் ஆதரவு கிடைக்கும். உத்திரம் கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, கவலைகள் மறந்து இன்பம் பெருகும். மதிப்பும் மரியாதையும் உயரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பொருளாதார பலம் உண்டாகும். கவலைகள் மறந்து செயலாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். எதிர்பாராத பதவி உயர்வு உங்களை தேடி வரும். அலுவலகத்தில் கோரிக்கைகள் நிறைவேற்றி சலுகைகள் பெறுவீர்கள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை செயல்படுத்தி விற்பனையை அதிகப்படுத்துவீர்கள். விவசாயிகள் மகசூலை பெருக்கி லாபம் ஈற்றுவீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது புதுகூலமான காலமாகும். புதிய ஒப்பந்தங்கள் லாபம் தரும் வகையில் அமையும். மனைவியர் கணவர்களிடம் அன்பாக இருப்பார்கள். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் மதிப்பு உயரும். அஸ்தம் வெற்றி கிடைக்கும். சித்திரை சலுகைகள் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் நிலவி வந்த இறுக்கமான சூழல் விலகும். எதிர்பார்த்த ஆதரவை பெறுவீர்கள். ஆற்றல் பெருகும். திட்டமிட்ட செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உத்தியோகஸ்தர்களின் கோரிக்கை நிறைவேறும். வேலைப்பளு அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வெல்வீர்கள். புதிய முதலீடுகளில் ஈடுபடலாம். விவசாயிகளுக்கு தடைகளும் எதிர்ப்புகளும் நீங்கும். பெண்கள் தங்களது உடல்நிலையில் கவனமாக இருக்கவும். மாணவர்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை ஆற்றல் பெருகும். சுவாதி புதிய வாய்ப்புகள் தேடி வரும். விசாகம் சாதகமான நாள். விருச்சக ராசி நேர்களே, வரவுக்கு தகுந்த செலவுகள் ஏற்படும். திறமையான அணுகுமுறையாலும் யோகா தியானத்தாலும் மனசுமை குறைந்து செயலாற்றுவீர்கள். நண்பர்கள் உதவி உண்டு. வழக்குகளில் சாதகமான சூழல் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு தங்கள் பணிகளில் திருப்தியாக இருப்பீர்கள். பிறரிடம் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். வியாபாரிகள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். விவசாயிகளுக்கு மகசூல் நன்றாகவே இருக்கும். திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியடையும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் சுமாராகவே இருக்கும். திறமையை வளர்த்து கொள்ளவும். பெண்கள் ஆடை ஆபரணங்களை வாங்கும் ஆசைகளை குறைத்துக் கொள்ளவும். கணவர் உடனான ஒற்றுமை சுமாராக இருக்கும். மாணவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்து ஆற்றலை ஏற்படுத்திக் கொள்ளவும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம் திறமைகள் வெளிப்படும். அனுஷம் உதவிகள் கிடைக்கும். கேட்டை திட்டமிட்டு செயல்படுவீர்கள். தனுசு ராசி நேயர்களே,
எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும். உற்றார் உறவினர்களுக்கிடையே நல்ல அணுகுமுறை இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்களின் நட்பு கிடைக்கும். வியாபாரத்தில் வரவேண்டிய தொகை வந்து சேரும். மறைமுக எதிர்ப்புகளையும் ஊட்டிகளையும் சந்திக்க நேரிடும். விவசாயிகளுக்கு விளைச்சல் நன்றாகவே இருக்கும். பாசன வசதிகள் மேம்படும். முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கலைத்துறையினருக்கு கடினமான முயற்சிக்கு பிறகே வெற்றிகள் கிடைக்கும். பெண்கள் கணவருடன் ஒற்றுமை சீராகவே இருக்கும். உற்றார் உறவினர்களால் நன்மை உண்டாகும். மாணவர்கள் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். ஊராடம் பதவி உயர்வு கிடைக்கும். உத்திராடம் தாபம் உண்டாகும். மகர ராசி நேயர்களே, பொருளாதார நிலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும். எதிர்பார்த்த வகையில் லாபம் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிரிகளின் பலம் குறையும். சமூகத்தில் மரியாதை உயரும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை வலு படிப்படியாக குறையும். பண வரவு கூடும். நீங்கள் இடமாற்றம் செய்வதற்கான சூழ்நிலை உண்டாகும். எதையும் எளிதில் செய்து முடித்து சாதனை படைப்பீர்கள். விவசாயிகளுக்கு விளைச்சல் நன்றாகவே இருக்கும். புதிய பயிர்களை உற்பத்தி செய்து பலன் பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதார நிலைமை சிறப்பாகவே இருக்கும். பெண்கள் உறவினர்களின் வருகையால் உற்சாகம் பெறுவீர்கள். கணவரிடம் விட்டு கொடுத்து கோரிக்கையை நிறைவேற்றிக் கொள்ளவும். மாணவர்கள் கூடுதலாக மதிப்பெண்கள் பெறுவீர்கள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. நட்சத்திர பலன்கள் மூலம் மகிழ்ச்சி நிலவும். ஊராடம் லாபம் உண்டாகும். உத்திராடம் சாதனை படைப்பீர்கள். கும்பராசி நேர்களே, கவனமாக இருக்க வேண்டும். இருப்பினும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றிவிட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய முயற்சிகளை தொடங்கும் முன் நன்கு யோசிக்கவும். உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உத்தியோகஸ்தர்கள் அனைத்து வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். வியாபாரிகள் பொருட்கள் விற்பனையில் கவனம் செலுத்தவும். கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளவும். விவசாயிகள் இடைத்தரகர்களிடம் கவனமாக இருக்கவும். செலவுகள் செய்து பயிரிடுவதை தவிர்க்கவும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் செய்வதில் சில தடைகள் ஏற்படலாம். உற்றார் உறவினரிடம் அனுசரித்து செல்லவும். மாணவர்கள் உடல்நிலையை சரியாக கவனித்துக் கொள்ளவும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நிதானம் வேண்டும். கதையும் சிந்தித்து செயல்படவும். ஊரட்டாதி அனுசரித்து செல்லவும். மீனராசி நேயர்களே, நிதானத்துடன் செயல்பட்டு வேலைகளை முடிப்பீர்கள். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். தொழிலில் எதிர்பார்ப்புகள் கூடும். முடிந்தவரை கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். உறவினர்கள் சுமூகமாக இருப்பார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு அலைச்சலும் வேலை பளுவும் அதிகரிக்கும். சிலருக்கு விரும்பத்தகாத இடம் மாற்றங்கள் ஏற்படும். விவசாயிகள் பெரிய சந்தைகளை நாடி சென்று வியாபாரத்தை பெருக்கவும். புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது உகந்த நேரம் அல்ல. விவசாயிகள் திட்டமிட்டு பணிகளை அனைத்தையும் சந்தோஷமாக முடிக்கவும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் செய்வது சில தடைகள் ஏற்படலாம். பெண்கள் கணவரிடம் ஒற்றுமையாக இருக்கும். உடல் மற்றும் மனம் பலம் பெறும். ஆன்மீக ஆற்றல் அதிகரிக்கும். மாணவர்கள் கவனத்துடன் படிக்கவும். விளையாட்டில் வெற்றி பெற விடாமுயற்சியை மேற்கொள்ளவும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் ஊதான் நிறம். நட்சத்திர பலன்கள் ஊரட்டாதி அடைச்சல் உண்டாகும். உத்திரட்டாதி புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். ரேவதி கவனம் வேண்டும். Hi guys, welcome to my channel. If you like this video, subscribe to my new videos.